ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பேபிகார்ன் பேப்பர் மசாலா. ஒரு பவுலில் பேபிகார்னை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளார், மைதா இதெல்லாம் பேபிகார்னோட நல்லா ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பேபிகார்னை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. மொத்தமாக போடக்கூடாது, மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மசாலாவோடு சேர்க்கும்போது அந்த அளவுக்கு கிரன்ச்சியாக இருக்காது. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கீரின 2 பச்சை மிளகாய், நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இடித்த மிளகை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற பேபிகார்னை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் வாசனைக்காகவும் காரத்துக்காகவும் மிளகுத்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம். கிறிஸ்பி பேபிகார்ன் பெப்பர் மசாலா ரெடி. Thanks for watching.